ஹாய். ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட்னால வந்து ஃபிஷிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்திருக்கேன். சேம் அதே பிளேஸ் தான், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏறா அப்புறம் வந்து சின்ன சின்ன ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன் பீட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து லைவ் பைட்டை வச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து அந்த ஆக்சிஜன் மோட்டர் வச்சு லைவ் ப்ரான் வச்சு பிடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சேம் அதே பிளேஸில் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கதையே வேறு. எல்லாம் செட் பண்ணிவிட்டு சரி ஓகே ஃபிஷ் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். பக்கத்தில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க வந்து சொன்னாங்க இந்த ஒரு லொக்கேஷன் காமிச்சு அந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி மறுபடியும் ராட் எடுத்து செட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த பிரைடர் லைன் தான் வந்து பிரைடர் லைனு. ஸோ இதிலேயே வந்து சும்மா மாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு. இது வந்து எம்ஜேன்னு சொல்லுவாங்க. ஓகே பார்க்கலாம், இதே மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு ஓகே. இது வந்து தேர்டு ஃபிஷ்ஷு ஆக்சுவலாக. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஒரு சின்ன கட்டையில் வச்சு வெயிட் மாட்டி போட்டேன். இப்போ வந்து எல்லாமே மாட்டுது. எனிவே நான் இப்போது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எத்தனை ஃபிஷ் மாட்டுதுன்னு நம்ம கடைசியில் காட்டுறேன். அடுத்த ஃபிஷ் இது வந்து கெளுத்தி மீன். ஸோ நானே ஃபிஷிங் பண்ணிவிட்டு நானே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் வந்து அதை கேஸ்டிங் பண்ணி அந்த மீனை தூக்கும் போது என்னால் எடுக்க முடியல. நான் எல்லாமே இந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கடைசியில் எவ்வளோ ஃபிஷ் பிடிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 அந்த மாதிரி இருக்கும். நான் எவ்வளோ ஃபிஷ் பிடிச்சேன் அப்படின்றத வந்து நான் வீட்டில் போயிட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் அதை எப்படி சமைக்கலாம் அப்படின்றத முடிஞ்சால் அந்த வீடியோவை நான் போடுறேன். நான் ஓகே. ஸோ இதுதான் இன்றைக்கி கடலில் பிடிச்ச மீன். மூணு ஒரு ஆறு மீன் இருக்குது. இதோட வெயிட் என்னென்ன வந்து நான் இப்போ மெஷர் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக 300 கிராம் வச்சுக்கலாம். 1/2 கிலோ மீன் இருக்கும். இதை வச்சு ஃபிஷ் கபாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஷ் கபாப் எப்படி பண்ணலான்றதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இந்த ஃபிஷ்ஷு பேர் என்னென்னா செப்பிலி செக்கட்டை அப்படின்ற மாதிரிலாம் பேர் சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து எம்ஜே ஷார்ட்டாக வந்து எம்ஜே இல்லைன்னா மேங்க்ரூ ஜாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்த ஃபிஷ்ஷோட நேம். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நியர் 450, 1 kg வந்து 450 அந்த மாதிரி வரும். எல்லாம் ரெடி. சும்மா ஒரு ப்ரெசன்டேஷனுக்காண்டி வந்து நான் இந்த மாதிரி பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சரி ஓகே தமிழில் வைக்கலாம் அப்படின்றதுக்காண்டி வச்சேன். ஸோ இதை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. இதை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே குப்பைக்கு போக போகிறது. அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ கொத்தமல்லி புதினா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட ஒரு கேப்சிகம், கொடமிளகா வந்து ஒரு சின்ன பீஸ், இதே மாதிரி ஒரு 2 பீஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பட்டை மிளகாய் வந்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த அளவு லெமனை வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு லெமனை ஃபுல்லாக புளிஞ்சு விட்டு தண்ணி ஊற்றலை. ஓகேங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றலை. தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கேன்னா இந்த லெமனை வந்து ஃபுல்லாக புளிஞ்சு விட்டு அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி. 1/4 டீஸ்பூன் சீரக பொடி எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா ஒரு சேட்டை பொடி. அப்போது என்ன அமைதி அடிச்சுன்னு அந்த பிள்ளை. 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. ஓகே. ஸோ இப்போ மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா புதினா கொத்தமல்லி அது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் கேப்சிகம் கொடமிளகா சேர்ந்து அரைச்சது
அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூட பட்டை மிளகாய் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சது, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து 10 மினிட்ஸ் இல்லை 10 to 15 மினிட்ஸ் வந்து இது மேரினேட் ஆகட்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்றது வந்து பழைய வந்து தோசைக்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மேலே வச்சுட்டு, ஸோ அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தந்தூரி ஒரு நெட் மாதிரி இருக்கும். ஸோ ஹீட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்துடலாம்.